நினைக்கிறேன். எனக்கு அட்லீஸ்ட் வந்து ஃபியூ வேர்ட்ஸ் அவரை பத்தி பேசுறதுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தர்ப்பம், இந்த இடத்துல ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ஒரு பெரிய பாக்கியமா தான் நினைக்கிறேன். எஸ்பிபி சார் வந்து அவரை மாதிரி ஒரு லெஜெண்டரி சிங்கர், வெர்சடைல் சிங்கர் அப்படிங்கிறது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி வந்து யாருமே நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம். ஆக்சுவலா நிறைய சிங்கர்ஸ் கிடைப்பாங்க, பட் வெர்சடைலா எந்த மாதிரி ஸ்டைல் கொடுத்தாலும் பாடுறது, செமி கிளாசிக்கலா இருக்கட்டும் இல்ல கிளாசிக்கலா இருக்கட்டும், அவர் சொல்லுவார் எனக்கு கேள்வி ஞானம் தான்ப்பா, கேள்வி ஞானம் நான் கத்துக்கலன்னு சொல்லுவாரு. பட் அவர் கத்துக்காம இருக்கிறது தான் அவருக்கு வந்து பெரிய பிளஸ். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, ஐ நோ வெரி வெல் ஐ வாட் ஐ நோ அண்ட் ஐ வாட் ஐ டோன்ட் நோன்னு சொல்லுவாரு ஆக்சுவலா. ஆனா அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்தே ஆக்சுவலா. இப்போ as far as singing is concerned லேர்னிங் நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதை விட வந்துட்டு ஏஸ்தட்டிக்ஸ் புரிஞ்சு அதை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ஸ் கல்ச்சர் தான் ஒரு சிங்கருக்கு தேவை முதல்ல. அதாவது என்னென்ன விஷயங்கள் டெக்னிக்கலா சொல்றாங்களோ அந்த டெக்னிக்கலா சொல்றது அத்தனையுமா கிராஸ்ப் பண்ணி மென்டலா அடாப்ட் பண்ணி அந்த சவுண்டை வந்து லிரிக்கல் எக்ஸ்பிரஷனோட அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அழகா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் வந்து சொல்ல முடியும். அந்த ப்ரொடக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா சில பேர் சில ஏரியால தான் ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் ஏரியால பயங்கரமா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் இவருக்கு கிடைச்ச கம்போசர்ஸ் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வெர்சடைல் ஆர்டிஸ்ட் தான் சொல்லணும். அவர் வந்து ஆக்சுவலா எந்த மாதிரியான ஒரு இது கொடுத்தாலும் அவரால் வந்து அவ்வளவு அழகா வந்து அவரால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஹீஸ் அ வெர்சடைல் ஆர்டிஸ்ட். அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம இனிமே எங்கேயுமே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் அப்கோர்ஸ் நீங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து கொரோனா இதாகி அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, நல்லபடியா வந்துட்டு அவர் வந்து சூப்பரா ரெடியாகி சூப்பரா வந்துருவாரு, நம்ம கிட்ட வந்து திரும்பியும் பாடுவாருங்கிற நம்பிக்கை நமக்கு நிறைய இருக்கு. அண்ட் எந்த சிங்கரா இருந்தாலும் அவர் கூட பாடக்கூடிய ஸ்டேஜ் அவருடைய லெகசிக்கு அவ்வளவு பெரிய ஹைட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து எந்த சிங்கரா இருந்தாலும் அவங்களை ரொம்ப அரவணைச்சிட்டு போய் அவரை அவங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி அவங்க ஸ்டேஜ்ல பாடும்போது பக்கத்துல வந்து அவங்க நல்லா பாடினாங்கன்னா அங்கேயே அப்ரிஷியேட் பண்ணி அவங்க அங்கேயே இது பண்ணி அது மாதிரி இவர தப்பு விட்டார்னா கூட லைவ்ல பண்ணும்போது தப்பு வர ரொம்ப சர்வசகஜமா வரும். அவரே சொல்றாரு, நான் இன்னைக்கு திடீர்னு நிறைய பாடலாம் கொடுத்தாங்க, ரொம்ப நாள் பாட மாட்டேன், திடீர்னு ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன், நிறைய தப்புகள் பண்ணுவேன், ஆனாலும் நீங்களாம் என்ன மன்னிச்சிருவீங்கன்னு தெரியும் அப்படின்லாம் சொல்லிதான் பாடுவார் முதல்ல. சோ அவர் வந்து வெரி டவுன் டு எர்த் பர்சன், ரொம்ப ஈஸியா பழகுவார் எல்லார்ட்டையும். அண்ட் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவர் அவர் அவரோட ஹைட்டுக்கு நம்ம அவரை பாக்குறதே கஷ்டமா அவர்கிட்ட பேசுறதே கஷ்டமோனு, பட் அப்படி கிடையாது. அவர் பக்கத்துல நெருங்குற அளவுக்கு நம்மளை நம்ம தயார் பண்ணிட்டு போகணும் முதல்ல. சோ அது மாதிரி போயிட்டோம்னாக்கா ஏன்னா பிகாஸ் அவங்க எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறவங்க, அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தான் அவங்க கூட ரொம்ப கான்டாக்ட் வச்சுக்க முடியும். அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க, பட் வெரி டவுன் டு எர்த் பர்சன், ரொம்ப என்ன சொல்றது அவரை பத்தி, அவரு அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள், வித்தையும் கத்துக்கணும் வினயமும் கத்துக்கணும். அது மாதிரி வந்து இஸ் அ கிரேட் லெஜண்ட் அண்ட் எல்லாருக்கும் பிடிச்சவர். எத்தனையோ ஆயிரம் பாடல்கள் பாடி சாதனை பண்ணிட்டார் அவரு. அவருடைய சாதனையை வந்து இனிமேல் வந்து யாராலையும் தொட முடியாது, அந்த அளவுக்கு அவர் வந்து பெரிய லெவல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டார் அவரு. சோ இன்னைக்கு நம்ம கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய லெஜண்ட், அவர் இருக்கிற பெரிய நம்மளும் பாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாருக்குமே, இந்த மியூசிக்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவரை பத்தி. கண்டிப்பா சார், நம்ம எல்லோரோட பேசுறையும் சீக்கிரமா வந்து கண்டிப்பா திருப்பியும் எல்லாமே பாடுவாங்க, இதை வந்து பிரார்த்திச்சுக்கலாம் சார். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இவரை பத்தியும் உங்களால ஃபியூ வேர்ட்ஸ் சொல்ல முடியாது, நிறைய தான் சொல்ல முடியும். எம்எஸ்பி சார், சோ எம்எஸ்பி சார் சில விஷயங்கள்ல பல விஷயங்கள் தான் பேசணும் சொல்ற மாதிரி. ஜஸ்ட் மினிட் ஒன் மினிட் ஒரு ஒரு நிமிஷம் கேக்குதா? சோ எம்எஸ்வி சாரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லணும், இந்த ஜென்மம் ஃபுல்லா சொன்னா கூட பத்தாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஷார்ட்டா ரொம்ப கிறிஸ்பியா சொல்லணும்னா கிறிஸ்பியா சொல்ல முடியாது, கொஞ்சம் கிறிஸ்பியா கொஞ்சம் பிரீஃபா.
நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு பெரிய கம்போசர் அவர். ஆக்சுவலா அவர் வந்து ஹீஸ் தி வேர்ல்டு கம்போசர் தான் சொல்லுவேன் நான், இந்தியன் கம்போசர் கூட கிடையாது. ஆக்சுவலா ஆஸ் ஃபார் அஸ் மியூசிக் இஸ் கன்சர்ன்ட், எந்த லாங்குவேஜ் கொடுத்தாலும் அந்த லாங்குவேஜ் முழுசா புரிஞ்சுக்கிட்டு அந்த லாங்குவேஜோட எக்ஸ்பிரஷனுக்கு, லிரிக்கல் எக்ஸ்பிரஷனுக்கு கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இல்லாம மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு பெரிய லெஜெண்ட். எஸ்பிபி சார் எப்படி ஒரு வெர்சடைல் சிங்கிங் சிங்கர் சொல்றோமோ, எம்எஸ்பி சார் வந்து ஒரு வெர்சடைல் கம்போசர். எந்த ஜேனருக்கும் அவரால் கம்போஸ் பண்ண முடியும், அண்ட் இன்பான் தான் வரும். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டெக்னிகாலிட்டிஸ் வந்து அவருக்கு கத்துக்கிட்டு வரல, அவருக்கு டெக்னிகாலிட்டிஸும் இன்பானா இருந்தது. எப்படி வந்து சென்ஸ், ஏஸ்தட்டிக் சென்ஸ் இன்பானா இருந்ததோ, அவருக்கு டெக்னிகாலிட்டிஸ்ங்கிற ஒரு விஷயமும் இன்பான். அந்த கம்போசிங் ஸ்கில் அப்படிங்கறத வந்து, கம்போசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் யாருக்கும் யாரும் சொல்லி கொடுத்து வர விஷயம் கிடையாது. ஆக்சுவலா அது யாருக்கும் யாருமே சொல்லி தர முடியாது. ஒரு ஒரு எனி ஒரு ஃபார்ம் ஆஃப் மியூசிக் வந்து, ஒரு இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், கர்நாடிகோ இல்ல ஃபோக் மியூசிக்கோ இல்ல, நிறைய சாங்ஸ் இருக்கும்ல அதுல, பாரம்பரியமா ட்ரெடிஷனல் நிறைய சாங்ஸ் இருக்கும். அதெல்லாம் நிறைய கத்துக்க கத்துக்க நமக்கு இந்த ஸ்டைல் இப்படி இருக்கும், இந்த ஸ்டைல் இப்படி இருக்கும் தெரியும் இல்லையா. சோ அதுக்கெல்லாம் வந்து நமக்கு எஜுகேஷன் இருக்கு. ஹிந்துஸ்தானினா ஹிந்துஸ்தானி போய் கத்துக்கலாம், வெஸ்டர்ன்னா வெஸ்டர்ன் கத்துக்கலாம். பட் கம்போசிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது. அது கம்போசிங்னா கிரியேட் பண்ணக்கூடியதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. கிரியேட்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, இப்ப மும்மூர்த்திகள் சொல்லுவாங்க, தியாகராஜ சுவாமிகள் இவங்க எல்லாம் வந்துட்டு கிரியேட்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் சங்கீதம் வந்து அவங்களாலேயே பண்ண முடிஞ்சது. அது மாதிரி மத்தவங்க பாடுறதுக்கு அவங்க கம்போஸ் பண்ணாங்க. ஸோ எம்எஸ்வி சார் எல்லாம் கம்போசர் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வருவார் ஆக்சுவலா. ஃபிலிம் ஆஸ் ஃபார் ஃபிலிம் இஸ் கன்சர்ன், ஃபிலிம் மியூசிக் இஸ் கன்சர்ன், இட்ஸ் வந்து சிச்சுவேஷனல் மியூசிக் தான் ஆக்சுவலா. ஒரு ஒரு பர்டிகுலர் மூடுக்கு, ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு தான் வந்து அவங்க மியூசிக் பண்றாங்க, அதுக்கு தான் சாங்கும் பண்றாங்க. ஸோ அந்த மூடுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு சாங் பண்ணும்போது அதுல வந்து எக்கச்சக்கமான கிரியேட்டிவிட்டி இருக்கு, ஐடியாஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல பார்க்கும்போது வாஸ்ட் ஏரியா கவர் பண்றாரு அவர். அவரும் பாத்தீங்கன்னா அவர் பண்ண இத்தனை வருஷம் படங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த மியூசிக்ல வந்து எக்கச்சக்கமான ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு. மூடு, அந்த மூடுக்கு கதைக்கு, அது மாதிரி அடிக்கடி சொல்லுவாரு, நிறைய வாத்தியங்களை போட்டு ரொப்பி, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு ரொப்பி என்னோட ஸ்கில் எல்லாம் காமிக்கிறேங்கிறது வந்து இட்ஸ் நாட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அந்த கதைக்கு என்ன தேவை, அந்த மூடுக்கு என்ன தேவை, அதை தாண்டி ஜாஸ்தியா போனாலும் அது நல்லா இருக்காது, அதை விட கம்மியா போயிட்டாலும் நல்லா இருக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு டைரக்டருக்கும் ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அந்த ஸ்கிரீனோட ஸ்கிரீன்ல உள்ள அந்த அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை தாண்டி அந்த மியூசிக் ஜாஸ்தியா போயிட்டாலும் கெட்டு படம் கெட்டு போயிடும், அதோட கம்மியா மியூசிக் போயிட்டாலும் படம் கெட்டு போயிடும். கரெக்டா பண்ணணும். அது என்னுடைய சாமர்த்தியத்தை காமிக்கிறேங்கிறத விட டைரக்டர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதே நேரத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவைங்கிறத நான் என்ன புரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சு, அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டுகள் பண்றது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கதைக்கு சூழல் தகுந்த மாதிரி மியூசிக் பண்றதுங்கிறதான், இதுதான் ஒரு டைரக்டருக்கும் ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் கூட அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் சக்சஸ் கூடன்னு சொல்லுவாரு. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட மியூசிக் பண்ணதுனாலதான் அவர் வந்து அவருடைய இன்வால்மெண்ட் மெயினா கடமைக்கு மியூசிக் பண்றதுங்கிறதோ, அதாவது ஒரு விஷயம் சொல்லணுமா, நான் பாடுறேன் இதை பத்து பேர் கேட்டு ரசிக்கணும், இல்ல நான் அப்படிங்கிறத நான் பண்ற மியூசிக்கை பத்து பேர் ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இல்ல. முதல்ல நான் ரசிக்கணும், எனக்கு பிடிக்கணும், எனக்கே போர் அடிக்க கூடாது. அந்த அளவுக்கு நான் வந்து 50 வாட்டி 60 வாட்டி பாடி அது ஒரு ஷேப்புக்கு வந்த பண்ணா, இதுவோ இது மக்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா ரசிப்பாங்க அப்படின்னு நினைச்சு, அன்னைக்கு இருக்கக்கூடிய டேஸ்ட், மக்களோட டேஸ்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சு, அந்த ஒரு தரமான இசையை வந்து மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரை தவிர, அப்கோர்ஸ் அதுக்காக அவர் தவிர யாருமே பண்ணலன்னு அப்படி சொல்ல வரல, ஹீஸ் த பெஸ்ட்ங்கிறதா என்னோட அபிப்பிராயம். ஸோ அவர்கிட்ட எனக்கு ஒர்க் பண்றதுக்கு கிடைச்ச ஒரு விஷயம், ஒரு 17 இயர்ஸ் அவர்கிட்ட நான் வந்து நான் ஒர்க் பண்ணது ஒரு பெரிய பாக்கியம். அதுதான் சார், தேங்க்யூ சார். அடுத்ததான் வந்து உங்களோட நேட்டிவ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட வந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அதை பத்தி சில விஷயங்கள். எனக்கு ஊர் டியூட்டோரியன், நான் காலேஜ் ஸ்கூல் ஸ்கூலிங்ஸ் காலேஜ்லாம் டியூட்டோரியன்ல தான் பண்ணேன் நான். முடிச்சுட்டு சென்னைக்கு 95 வந்தேன். 95 வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு நான் அப்படியே மியூசிக் சைடில் வச்சுட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பாடிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு நாள் ஒன் ஃபைன் டே எம்எஸ்வி சாரை மீட் பண்ணி அவருக்கு நான் பாடின சில ஆல்பம்லாம் கொடுத்து அவருக்கு அவரை கேட்க வச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கொஞ்சம் ஆளே அப்படி சுற்றுனேன், அவர் என்ன கூப்பிடல கரெக்டாக. அப்புறம் ஏகதேசமாக ஒரு நாளைக்கு ஒரு மாட்டினேன் அவர்கிட்ட. ஸோ அது அப்படி தான் அவரை நான் அவர் ஃபஸ்ட்டு அவருக்கு அவர்கிட்ட நான் பேசினது அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருக்கு ஃபோன் கால் தான். காலங்காலம் 5 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன் நான். அந்த டயத்தில் ஃபோனை பட்டுன்னு அடிச்சு வச்சிட்டாரு, என்ன இந்த நேரமா நீ கால் பண்ணுவேன், அவனுக்கு உங்களுக்கு எல்லாம் கால் பண்றதுக்கு வேற நேரமே கிடையாதுன்னு பட்டாரன்னு அடிச்சு வச்சாரு. 10 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் 10 மணிக்கு மேலே கால் பண்ணா அவர் ஏதோ இது கம்போசிங் போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் எப்போ வருவார்னு கேட்டு ஈவினிங் தான் வருவார்னு சொல்லிட்டு ஈவினிங் அவரை போய் ஒரு பார்த்து அப்புறம் வந்தோடனே கேட்டார், நீங்க தான் காலையில் 5 மணிக்கு ஃபோன் பண்ணதான்னு கேட்டு, அதனால அந்த டயத்துல ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணி
அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு போயிட்டு என்ன என்ன விஷயமா வந்தீங்க என்ன கேட்டு இந்த மாதிரி பாடுக்கேன்னு பாடுவேன்னு தெரியுமே ஏற்கனவே சொல்லிட்டீங்களே நீங்க நீங்க பாடுறதா இருந்தா கொடுத்துட்டு போங்கன்னு அதை கேட்டாரா கேட்கலையான்னு தெரியாது. அதுக்கப்புறமும் அவர் என்ன கூப்பிடல. சோ ஒன் ஃபைன் டே வந்து அவருக்கு ஒரு வேற ஒரு ரிக்குயர்மெண்ட் இருந்து ரீரெக்கார்டிங்க்கு வேற வேற ஒரு பிளேயர் வீண பிளேயருக்கு சொல்றதுக்கு பதிலாக எனக்கு மாத்தி சொல்லி யாரு அவருடைய இன்சார்ஜ் எனக்கு மாத்தி சொல்லி நான் அங்க போயிட்டு பெரிய கன்ஃபியூஷன்ல நடந்து அப்புறம் அவருக்கு நான் வேற ஒரு வீண பிளேயர் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நீ என்ன அவர் வந்ததுக்கு அப்புறம் போங்க என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொன்னாரு அவரு. சரி நானும் ஆபீஸ் லீவ் போட்டு அங்க போயிட்டு நின்னு பார்த்து எல்லாம் அந்த அந்த பிளேயர் வந்த உடனே நானும் மத்தியானம் வரைக்கும் ரீரெக்கார்டிங் கேட்டுட்டு சாங் கிளம்பலாம்னு யோசிக்கும் போது உங்க எங்க போக வேண்டியிருக்கேன் அப்படின்னு கேட்டாரு. இல்ல இல்ல ஒண்ணு போக வேண்டியது இல்லைன்னு இருங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு ஒரு சாங் கொடுத்தாரு. அதுல அந்த சீரியல்ல ஒரு பிட் சாங் மாதிரி பாட வச்சாரு. சோ அதுக்கப்புறம் தான் நான் அவட்ட கண்டினியூஸா கம்போசிங் அசிஸ்டண்டா அன்னைக்கு நான் போகாம இருந்திருந்தேன்னா அந்த சாங் மிஸ் பண்ணிருப்பேன். அப்புறம் நோட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுமா எல்லாம் கேட்டாரு. தெரியும் அப்படி தெரியும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு. சரி அவருக்கு அப்ப கம்போசிங் அசிஸ்டன்ட் தேவைப்பட்டிருக்கு. சரி அடுத்த ப்ரோக்ராம்லாம் எனக்கு சொல்லு இவன் எப்படி பிக்கப் பண்றான்னு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்டா பிக்கப் பண்ணணும். பிக்கப் பண்ணா நீங்க கம்போசிங் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த ப்ரோக்ராம் வந்து நான் போக ஆரம்பிச்சேன். சோ அன்னைக்கு இவர் என்ன அவரோட இன்சார்ஜ் எனக்கு மாத்தி கூப்பிடாம இருந்திருந்தாருன்னா அந்த சான்ஸ் எனக்கு மிஸ் ஆயிருக்கும். சோ அப்படிதான் நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி போனது. உங்களுக்கும் சந்தோஷ் நாராயணன் சார் அதுக்கப்புறம் வந்து ஆர்கே சுந்தர் சார் ராமமூர்த்தி சார் நீங்க எல்லாமே வந்து ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு டீமே வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் அண்ட் அந்த டீம் பத்தி அந்த அவங்களோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. ஆர்கே சுந்தர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் 17 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஆர்கே சுந்தர் சார் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே தெரியும். 10-15 இயர்ஸ் மேல தெரியும் எனக்கு. ஸோ அவருடைய அவருடைய ஒர்க் நான் நிறைய பாடியிருக்கேன். நாங்களும் ரொம்ப வருஷத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா. நாங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட நிறைய ஒன்றா போயிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது சந்தோஷ் நாராயணன் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு திடீர்னு ஆர்கே சுந்தர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சந்தோஷ் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து உங்களுடைய இது நான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்க பாடின சாங் வந்து புலி உருமது சாங் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். அவர் கேட்டுட்டு இல்லை சார் நம்ம யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணாருன்னா திடீர்னு எம்எஸ்வி சார் இதான் உடனே எம்எஸ் சார் டிமைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அங்க சினிமா சினிமேஷன்ஸ் யூனியன்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அது அவரோட இதை பத்தி அவரோட அவருக்கு ஒரு சிலை எழுப்பலாங்கிற மாதிரி சொல்லி அவருடைய அவருடைய சாரி அவருடைய ஏன்னா ஜெனரலா சினிமேஷன்ஸ் யூனியன்ல யாரெல்லாம் இறந்து போயிட்டாங்களோ அவங்களுடைய போட்டோ வந்து அங்க வைப்பாங்க பழைய மியூசிக் இடத்துல. ஸோ அந்த போட்டோ வைக்கிற அன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனா பண்ணாங்க. அப்ப ராஜா சார்லாம் வந்துருந்தாரு. அப்ப தமிழ் தாய் வாழ்த்து பாட சொன்னாங்க நிறைய பேர் 5-6 பேரா சேர்ந்து பாடணும் 8 பேர் இருக்கும். சோ அப்ப சந்தோஷம் வந்துட்டு வேறு போட்டுருக்கு எனக்கு தெரியாது. அப்ப சந்தோஷம்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. சுந்தர் சொல்லிருக்கு சுந்தர்ட்ட கேட்டுக்காரு சார் என்ன சார் இது 7-8 பேர் பாடுறாங்க அதுல ஒரு வாய்ஸ் மட்டும் தனியா கேக்குதே அப்படின்னு ஒரு வாய்ஸ் மட்டும் தனியா கணீர்னு கேக்குது யாருன்னு சார் நான் சொன்னேன்ல புலி உருவந்து போனேன் அவரு தான் ஓ அவரு தானே நாளைக்கே ரெக்கார்டிங் மாதிரி சொல்லுங்க அப்படின்னா. சோ அடுத்த நாளைக்கு அவரே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு சார் இந்த மாதிரி நேற்று வந்திருந்தேன் உங்க வாய்ஸ் கேட்டேன் ஏற்கனவே புலி உருவது கூட போட்டு காமிச்சாரு ஒரு சுந்தர். சோ நீங்க நாளைக்கு ஒரு ஒர்க் இருக்கு நீங்க நேரம் வந்துருங்க அப்படின்னாரு. சோ போனேன் அப்படி அப்போ வந்து வேற வேற ஒரு சாங் பண்ணேன். அதுக்கப்புறம் அதோடைய கண்டினியூட்டி தான் மாயநதி அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அங்க அன்னையிலேருந்தே கண்டினியூ ஆயிடுச்சு எங்களுடைய இது. ராமமூர்த்தி சார் அப்கோர்ஸ் வந்து நான் 1996 or 1997 நினைக்கிறேன் அப்போ பஜாஜ் சப்தஸ்வரங்கள்னு அந்த அந்த டைம்லலாம் அந்த சன் டிவியில போட்டிருந்த டைம் இந்த காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணேன். அப்போ அப்போ என் கூட பாடம் வந்திருந்தார் அவர் ஆக்சுவலா. அதில் யார் வின் பண்ணாங்க யார் வின் பண்ணலங்கிறதுலாம் அடுத்த சமாச்சாரம். பட் இஸ் அ வெரி என்ன சொல்றது ரொம்ப எதுவுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கக்கூடிய ஒரு ஹைலி டேலண்டட் பர்சன் அவர் ஆக்சுவலா. ரொம்ப ஆத்மார்த்தமான ஃப்ரெண்டு. இது நிறைய விஷயங்கள் மனசு விட்டு பேசுவோம். நாங்க மியூசிக்கெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய பேசுவோம். அது மாதிரி மியூசிக்ல வந்து என்னென்ன விஷயங்கள்னாலும் நிறைய ஆத்மார்த்தமா டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் எங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப வருஷமா அப்படியே ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப வருஷமாவே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஓகே சார் அடுத்ததான் நீங்க நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பாடிருக்கீங்க டிவிலையும் பாடிருக்கீங்க கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வார்த்தை வார்த்தையா பிட் பிட்டா பாடுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய இன்னைக்கு நம்ம நாளைக்கு இன்னைக்கு நமக்கு யாராவது நம்மள ஏதாவது பாட சொல்லி அனுப்புனா கூட நம்ம வந்து வீட்லயே பாடி அனுப்புறோம்னா பிட் பிட்டா பிட் பிட்டா பாடுறது வந்து பாட்டு இல்ல. அதுல பாட்டுக்கு உயிரே இருக்காது ஆக்சுவலா. ஒரு ஃபுல் சாங் தான் பாடணும் ஆக்சுவலா. ஏன்னா இல்லைன்னா நமக்கு அந்த அந்த லங் கெப்பாசிட்டி அந்த பிரெத் கண்ட்ரோல்லாம் எப்படி இருக்கும். ஒரு சாங்கை ஃபுல்லா ஒரு ஒரு ஃபுல் சாங்கை பாடுற அளவுக்கு கூட நமக்கு வந்து ஒரு என்ன சொல்ற அந்த ஒரு பிரெத் கண்ட்ரோல் கூட நமக்கு இல்லைன்னா
அப்புறம் நம்ம சிங்கர்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே அர்த்தமே கிடையாது. ஒரு நாலு நிமிஷம் இல்ல அஞ்சு நிமிஷம் பாட்டை ஃபுல்லா பாட, இப்ப லைவ்ல அவங்க பாடினாங்க அவங்க மியூசியன்ஸ் எல்லாம் ஒரு சாங்க ஃபுல்லா தானே பாடுறாங்க அவங்க. சி அதுல நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கு, அவங்களால சரியா பாட முடியலையா, இல்லைன்னா வந்து ப்ரொஃபஷனலா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதுலாம் அடுத்த சமாச்சாரம். பட் யூ ஷுட் ஹேவ் டு அட்டன் அ சாங் ஃபுல்லி, ஃபுல்லா அட்டன் பண்ணணும் ஒரு சாங்க. சோ தட் வில் கிவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அப்படி பாடினவங்க தான் அன்னைக்கு ரெக்கார்டிங்ல பாடினவங்க எல்லாருமே கூட பாத்தீங்கன்னா ஃபுல் சாங் பாடினவங்க தான். டிஎம்எஸ் சார்ல இருந்து சீர்காழி சார்ல இருந்து ஆரம்பிச்சு எஸ்பிபி சார் உட்பட எஸ்பிபி சார் வரைக்குமே சொல்வேன். ஏன் ஈவன் எம்எஸ்பி சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது கூட ட்ராக் எடுக்கும்போது வந்துட்டு பிட் பிட்டெல்லாம் எடுக்க மாட்டாரு, ஒரு சாங் ஃபுல்லா தான் ட்ராக் எடுப்பாங்க. எப்படி வந்து அந்த காலத்துல வந்து ஃபுல்லா பாட வச்சு ஒரு பத்து ரிகர்சல் பத்து பதினோரு ரிகர்சல் வந்து டேக் போகும்போது எங்கேயா நடுவில் யாராவது தப்பா வச்சா கூட திருப்பி அவங்கள கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி டேக் முதல்ல இருந்து போவோம். சோ நான் வந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு நான் ட்ராக் பாடிட்டு அவங்க பாட போற பாட்டை நான் ஒரு ஐம்பது வாட்டியாவது நான் ரெக்கார்டிங் கம்போசிங்ல ஒரு இருபத்தஞ்சு வாட்டி பாடிப்பேன், ரெக்கார்டிங்ல ஒரு ஐம்பது வாட்டி பாடிருப்பேன், அதுக்கப்புறம் டேக்குக்கு ஒரு ஒரு நாலஞ்சு டேக்காவது நான் பாடிருப்பேன். சோ அப்ப நான் எந்த அளவுக்கு வந்து அவர் எவ்வளவு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறாரு அது, அப்பதான் அந்த சாங்குக்கு உயிர் இருக்கும். வாய்ஸும் பாடி 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 அது ஒரு மெருகேறி போயிருக்கும் பாருங்க. அந்த அந்த மாதிரி வாய்ஸ் தான் இன்னைக்கு வந்து தேவை ஆக்சுவலா. சோ இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் எனர்ஜி, லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், அண்ட் அதை தாண்டி அந்த வாய்ஸ் வந்து கீப் அப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது. எல்லாத்தையும் தாண்டி வாய்ஸையும் பாத்துக்கணும், வாய்ஸோட சாஃப்ட் நேச்சரும் போயிடவும் கூடாது. அதை நம்ம வந்து நல்ல பத்திரமா பாதுகாக்கணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சாப்பாடு விஷயத்துல இருந்து யோகா எக்ஸசைஸ் பிராணாயம் நம்ம உடம்பு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம உடம்பு நம்மளுடைய வாய்ஸுங்கிறது நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க கச்சேரியும் ஃபுல் ஃபிளெஜ்டா பாட முடியும், ரெக்கார்டிங்கும் ஃபுல் ஃபிளெஜ்டா பாட முடியும். கண்ட்ரியோடயோ இல்ல ஒரு ஸ்டேட்டோடயோ அதோட முடிஞ்சு போற சமாச்சாரம் கிடையாது. மியூசிக்ங்கிறது வந்துட்டு இதுதான் மியூசிக்னு சொல்றதுக்கு அப்படின்னு டெஃபினிஷனே கிடையாது. மியூசிக் எலாபரேட்டா இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த மியூசிக் வசந்தது அந்த மியூசிக் தாழ்ந்தது அப்படின்னா மியூசிக்ல எதுவுமே கிடையாது. இப்ப எந்த மியூசிக்குமே ஒன்னோட ஒண்ணு வந்து பிளெண்ட் பண்ண வைக்க முடியும். அப்படி வந்து நாம வந்து அது அப்படி அப்படி ஒரு பிராட் மைண்டோட தான் அதை பார்க்கணுமே தவிர இன்னைக்கு அப்கோர்ஸ் யாரும் நேரோ மைண்டடா இல்ல. பட் எங்க நேரோ மைண்டடா இருக்காங்கன்னாக்கா மியூசிக் அப்ரோச் டுவர்ட்ஸ் மியூசிக்ல நேரோ மைண்டடா இல்லைன்னா கூட எனக்கு தெரியும் நான் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்க ஒரு நேரோ மைண்டட்னஸ் இருக்கு. அந்த நான் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள நிக்கிறாங்க, அந்த நானை விட்டு வெளியில வரணும் எல்லாரும். நான் நானும் நின்னாங்கன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது ஆக்சுவலா. சோ அந்த மைண்ட் செட் மட்டும் காரணம் நிறைய இன்செக்யூரிட்டி தான் காரணம். ஒண்ணு மியூசிக்கல் இன்செக்யூரிட்டியா இருக்கணும், இல்ல தன்னுடைய பர்சனாலிட்டி இன்செக்யூரிட்டியா இருக்கணும், இல்ல இல்ல நம்மள நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் அது மாதிரி இருக்கணும். அதெல்லாம் தேவையில்லை ஆக்சுவலா மியூசிக்ல. சோ அதனால மியூசிக் த யூனிவர்ஸ் நான் வந்து அதுக்கு பேர் வச்சது ஆக்சுவலா. என் பேரை நான் ஆரம்பிக்கலையே, நான் அனந்தூன் போட்டு நான் ஆரம்பிக்கவே இல்லை ஆக்சுவலா. மியூசிக் யூனிவர்ஸ் நல்லாதான் இருக்கு. சோ அதான் அது ரொம்ப நாள் அது மாதிரி நம்ம வந்து யூடியூப்ல ஏதாவது நம்ம அப்புறம் அதுதான் நம்ம நான் என்னுடைய காம்போசிஷன் நான் எதுவும் போட முடியும் இல்லையா. இல்லைன்னா இருக்கிற ப்ரோக்ராம் போனோம்னா இருக்கிற பாட்டுகளே தான் நம்ம பாடி, வேற கம்போசர்ஸ் பண்ண பாட்டே தான் நம்ம பாடிட்டு இருக்கோம். நமக்குன்னு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸ்டார்ட் பண்ணி. சோ இட்ஸ் அ சேனல் கோயிங், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் நிறைய பாக்குறீங்க, நிறைய ஷேர் பண்றீங்க, இன்னும் நிறைய ஷேர் பண்ணுங்க, பல இடங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல அப்படி இல்ல, அதுதான் இது வந்து ஒரு பயஸ்டா பேசுறது அப்படிங்கிறது கிடையாது ஆக்சுவலா. எஸ்பெஷலி ஃபார் ஓல்ட் சாங்ஸ் அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. மீன் ஆஸ் ஃபார் அஸ் மியூசிக் இஸ் கன்சர்ன்ட், ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான சங்கீதத்தை பேஸ் பண்ணியோ இல்ல ஒரு நல்ல இதை பேஸ் பண்ணி ஒரு லைட் மெலடியோ பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் கல்ச்சர்ல உள்ள விஷயங்களை தாண்டி எப்பவாவது சிச்சுவேஷன்ஸ்க்கு ரிக்வயர்டா இருந்தா மட்டும்தான் ஒரு ஃபோக்கோ இல்லைன்னா வந்து ஒரு ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரோ இல்ல வந்து ஒரு ஹிந்துஸ்தானியோ அதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரிதான் பண்ணிருக்காங்க. மித்த இடங்கள் எல்லாம் வந்து மித்தபடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கல்ச்சரை விட்டு வெளியில போகவே இல்லை, அப்படிதான் மியூசிக் பண்ணிருக்காங்க. சோ அது மாதிரி பண்ணும்போது வந்து அதுல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து பெரிய ஒரு விஷயமா இல்லாததுனால டெவலப் ஆகாததுனால மேனுவலா நிறைய ஒர்க் இருந்தது எல்லாருக்கும்.
ஒரு சாங்னா அதை ஃபுல்லா உட்காந்து ரசிச்சு கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய சேஞ்சஸ் பண்ணி டிஸ்கஷனே மியூசிக்கலா இருக்கும். டிஸ்கஷன் வந்து டெக்னிக்கலா இருக்காது. புரியுதா? என்ன சவுண்ட் கார்டு, என்ன சாப்ட்வேர், இல்ல அது எதுல பண்றீங்க, லாஜிக்கா, எதுல எதுல நியூ பண்றீங்களா, ப்ரோ டூல்ஸா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்காது. புரியுறதா? இந்த இந்த இடத்துல இந்த டச் வந்து என்ன ஸ்வரம் வரும், இதை எப்படி பாடணும் அப்படின்னு மியூசிக்கலா தான் அந்த அந்த டாக்ஸ் இருக்கும். சோ அந்த ஒரு டைம் வந்து அப்படிதான் இருந்தது. ஆக்சுவலா டெக்னிக்கல்ங்கிறது வந்து ரெக்கார்டிங் மட்டும் தான், ரெக்கார்ட் பண்றாங்க கன்சோல் ரெக்கார்டிங், அது மட்டும் தான் டெக்னிக். சோ மியூசிஷியன்ஸ் மியூசிஷியன்ஸா தான் இருந்தாங்க அன்னைக்கு. எப்போ டெக்னாலஜி டூ மச்சா உள்ள வந்ததோ மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பயங்கரமான சோம்பேறித்தனத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நம்ம சோம்பேறித்தனத்துக்கு தள்ளப்பட்டு ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். அப்ப பல விஷயங்கள நாலு நாலு பாரா பாடுறது, எட்டு எட்டு பாரா பாடுறது, அதுல என்ன உயிர் இருக்கும் மியூசிக்கு? சோ அந்த ஓல்டு சாங்ஸ் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த அந்த டைம்ல உண்மையாவே மியூசிக் வந்து வாழ்ந்தது, அதுக்கு பயங்கரமான உயிர் இருந்தது. அந்த உயிர் இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு அவ்வளவு மேனுவல் எஃபர்ட்ஸ், மியூசிக்கலி சொல்றேன் மேனுவல் எஃபர்ட்ஸ். இன்னைக்கு மாதிரி டெக்னாலஜி அவங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணாம இருந்திருக்கலாம், பட் இன்னைக்கு அந்த பாட்டுங்க இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கேட்க முடியுது, இன்னைக்கு வரைக்கும் வாடுறதுன்னா அந்த மியூசிக்கல் பியூட்டி, அதுக்கு கம்போசர்ஸ் உழைச்ச உழைப்பு, அவங்க வந்து சிரஞ்சீவித்தனமா காலத்துக்கும் அழியாத ஒரு பாடலை அந்த மாதிரி நிக்கிறது காரணமே வந்து அவங்களுடைய உழைப்பு தான். இது எம்எஸ் சார் அடிக்கடி சொல்லுவார், என்னன்னா நான் மட்டும் உழைக்கல, எல்லாரும் சேர்ந்து உழைச்சாங்க, ஒட்டு மொத்தமா எல்லாருமே அதுல உழைச்சதுனாலதான் அதுதான் நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ன்னு சொல்றது காரணம். அடிக்கடி என்னன்னா சொல்லுவாரு, எம்ஜிஆர் எல்லாம் என்ன போட்டு பாடா படுத்தி எடுப்பாரு, அவரு எதையும் ஈஸியா ஓகே பண்ண மாட்டாரு, அன்னைக்கு நான் பட்ட வேதனை இன்னைக்கு உங்களுக்கு சாதனையா இருக்குன்னு சொல்லுவாரு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன், அதாவது இப்பவும் அதை காப்பாற்ற முடியும். எப்படி காப்பாற்ற முடியும்னா டெக்னாலஜின்னு ஒரு விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சி தொங்க கூடாது நமக்கு. இப்போ ஒரு சாங் நம்ம ஒரு பல்லவி நம்ம வந்து ஃபுல்லா பாட முடியாதா? ஒரு ஒரு டெக்னாலஜி எட்டு எட்டு பாராட்ட எனக்கு வந்து தம்மு நிக்க மாட்டேங்குது, அதனால அங்க நான் இங்கிருந்து பஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் ட்ரை பண்ணுங்களேன், அதை ஏன் பாடக்கூடாது, அதை ஏன் ட்ரை பண்ணுங்க, ஒரு ஒரு ஃபுல் ப்ரெஷரா ட்ரை பண்ணுங்க, அப்புறம் வேணும்னா எங்கேயாவது பஞ்ச் பண்ணி எடுத்துக்கங்கிறேன். அதை செய்ய மாட்டேங்கிறாங்களே யாரும். சார் இது வரைக்கும் எடுத்துக்கலாமா, இது வரைக்கும் எடுத்துக்கலாமா? நீ வெளியில போனவனே நீ என்ன டியூன் பாடினேன்னு உனக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு சிங்கருக்கு வெளியில போனவனே டியூன் மறந்து போச்சுன்னா நீ பாட்டு பாடினதுக்கே அர்த்தம் கிடையாது. போகும்போது ஹம் பண்ணிட்டே போன அந்த டியூனை, அப்படி இருந்தாதான் நீ வந்து ஒழுங்கா கத்துட்டு இருக்கோம், ஒழுங்கா பாடிருக்கோங்கிறது அர்த்தமே அதுதான். இல்லைன்னா வெளியில போனவனே இந்த டியூன் மறந்து போக கூடாது நமக்கு. ஏன் சரணம் பாடி முடிச்சவொடனே பல்லவி என்ன பாடணும்னு ஞாபகம் இருக்காதுன்னா அப்புறம் அப்புறம் வந்து அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு மீனிங்கே கிடையாது அந்த மியூசிக்கு. புரியுதா? சோ பாட்டுங்க நிக்கணும்னா அந்த பாட்டுங்களை நம்ம கொஞ்சமாவது அது பிராக்டிஸ் பண்ணணும், கொஞ்சமாவது அதை பிராக்டிஸ் பண்ணணும். சோ அந்த காலத்து பாடல்கள் வந்து பிராக்டிஸ்க்கு நிறைய இடம் இருந்தது. அவங்க எம்எஸ்வி சார் எல்லாம் ஃபுல் பாட்டை பாட வச்சு பாடு 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 பண்ணு உழுக்க எடுத்து ட்ரெயின் பண்ணி அவர் நினைக்கிறது திருப்பி மாத்தி மாத்தி சொல்லுவாரு. நமக்கு நம்ம ஒண்ணு பாடும்போது இவன் வாங்கி பாடுறானுங்கிறது புதுசு புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டே இருப்பாரு. சோ அதெல்லாம் வாங்குவாங்க, அவரு சொல்லுவாரு நானும் மாத்திரேன்னு நீ நினைக்காத, ஏன் மாத்திரேன்னு நினைக்காத, நிறைய விஷயங்கள் இதுல வந்து ஒரு ஷேப்புக்கு வரும் ஒரு சாங். சோ நிறைய விஷயங்கள் பண்ணி தான் அதை வந்து ஒரு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து இப்ப ரெக்கார்ட் பண்ணலாம்னு அவங்க கொண்டு அந்த அந்த இடத்துக்கு வர்றதுக்கே இட் வில் டேக் டைம். ஒரு ஒரு ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரெக்கார்டிங்கே போவாங்க. சோ மியூசிக் வந்து அப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்கும். அப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக டெக்னாலஜி வந்து அன்னைக்கு ஹெல்ப் பண்ணல, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மாதிரி ஹெல்ப் பண்ணல, பட் டெக்னாலஜியை மட்டுமே வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மியூசிக்கலா சொல்றேன், ஐ திங்க் நான் ஏதாவது தப்பா சொல்லலன்னா நினைக்கிறேன், ஏதாவது ஒருவேளை ஏதாவது தப்புன்னு பட்டிருந்ததுன்னா எனக்கு தெரியல. ஐ மேபி ஐ எம் ஏன்னா நான் டெக்னாலஜியை நான் குறை இப்போ சொல்றேன், டெக்னாலஜியை நான் குறை சொல்லலை, டெக்னாலஜி பெரிய பிளஸ் தான், பட் டெக்னாலஜி மட்டுமே மியூசிக் கிடையாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். தேங்க்யூ. ஒரு டைம்ல நம்ம வந்து நான் சொல்றேன், ஒரு டைம்ல வந்துட்டு எம்எஸ்வி சார்கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணும்போது ஆரம்பத்துல அது கஷ்டமா தெரிஞ்சது. அப்புறம் ஒரு 15 இயர்ஸ் போகும்போது ஒரு 15-20 இயர்ஸ் போகும்போது அதுதான் நியாயம் அப்படின்னு பட்டது. அது நியாயம்னு பண்ணும்போது நீங்க அதை என்ஜாய் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு சிரமமா தெரியாது. சோ இப்ப அதை தாண்டிட்டு நீங்க ரியாலிட்டி ஷோ இதெல்லாம் வரும்போது எனக்கு நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன்னா, அன்னைக்கு நமக்கு பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு ஏதோ அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் போல் இருக்கு. ஆனால் இன்னைக்கு உள்ள டேஸ் வந்து ரொம்ப ஈஸியா போச்சு எல்லாமே. அதாவது ரொம்ப ஒரு ஒரு பாட்டை வந்து ஒரு வாட்டி ஒருத்த நல்லா பாடிட்டானே அவனை வந்து ரொம்ப பெரிய ஆளா தூக்கி இந்த உலகம் வந்து கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா எம்எஸ்வி சார் எப்பவுமே சொல்றாரு, அந்த மாதிரி கொண்டாடாதீங்க யாரையுமே, அவனோட ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கிறதுக்கு அவனுக்கு சான்ஸ் கொடுங்க.
அவன் ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு. அப்ப அவனுக்கு அவனே சேலஞ்சிங்கா பல விஷயங்கள் வந்து திக்கி திணறி திண்டாடி பண்ணாதான் நமக்கு நம்ம எங்க இருக்கோங்கிறது அவன் அப்பதான் தெரியும். அதை விட்டுட்டு நீங்க ஏதோ ஒரு நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு அன்னைக்கு சிங்கர்ஸ் பாடின ஒரு கஷ்டமான பாட்டு எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு சிங்கர் வந்து பாடிட்டு ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓகே, அப்போ இவர் ஈஸியா பேர் வாங்குறாரு, அதுக்கு அவர் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு அர்த்தமா போதுக்கு? அந்த அர்த்தம் கிடையாதுல இருக்கு. அவரவனே இவர் நல்லா பாடல, யாரு இப்ப பாடுறவங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க. அந்த ஒரிஜினல் சிங்கரை விட யாரும் ஒன்னும் பெருசா பாடி பேர் வாங்கல. இன்னைக்கு அந்த ஸ்டாண்டர்ட் எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த ஸ்டாண்டர்ட்ல அவங்க எல்லாம் நம்ம ஒன்னும் பெருசா வச்சு கொண்டாடி இல்ல. ஆனா இன்னைக்கு சிங்கிளா ஒரு சாங் பாடினோட அவங்களை பெருசா தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஜஸ்ட் லைக் தட் வந்து அவங்களுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் கொடுத்து, எக்கச்சக்கமான ஒரு இது கொடுத்து, அவங்களை பயங்கரமான பிளாட்ஃபார்ம் எல்லாம் கொடுத்து அவங்களை இது பண்றோம். அப்கோர்ஸ் என்கரேஜ் பண்றதுங்கிறது நல்ல விஷயம் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா, ரியாலிட்டி ஷோல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னாக்கா, நல்ல வேலை நான் எல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு ரியாலிட்டி ஷோல சிங்கரா நான் வரல. ஏன்னா இப்படி ஒரு புகழோ இப்படி ஒரு இதோ ஜஸ்ட் ஒரு 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 சாங் நான் பாடின உடனே அவனை பத்து சூப்பர் சிங்கருங்க பேர்ல ஃபாரின் கூட்டு போறோம். நல்ல வேலை நான் அந்த இடத்துல இல்ல. நல்ல வேலை பெரிய கம்போசர்ஸ்ட 17 வருஷம் கீழே இருந்து தான் ஒர்க் பண்ணோம். அது சந்தோஷம் தான் எனக்கு இன்னைக்கு. அது கொடுத்துக்கக்கூடிய இன்னைக்கு அது அதன் மூலமா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸோ அந்த வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அது அதுல இருக்கக்கூடிய திருப்தி வந்து ஒரு பாட்டு நான் எங்கேயோ பாட்டுட்டு என்னை உச்சத்துல யாரும் தூக்கி வச்சா கூட அந்த சந்தோஷம் எல்லாம் வராது. ஆக்சுவலா அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோ சிங்கர்ஸ்ல அது இது வந்து நான் சொன்னேன்னா ரொம்ப தப்பா இருக்கும். அவங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ண முடியாது. காரணம் வந்து அந்த அந்த மாதிரி அந்த ஒர்க்னா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஓகேவா, அது தெரிஞ்சாதான் அதை ரியலைஸ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் நான் யாரையும் குத்தமா சொல்லலை, எல்லாரும் நல்லா பாடுறாங்க, நல்லா பாடலன்னு சொல்லலை. பட் உழைக்கிறதுக்கு நிறைய இருக்கு, நிறைய உழைக்கணும். இது இது நம்மள இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டாங்க, நமக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்க ஒரு சின்ன ஒரு ஒருத்தருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறீங்கன்னா அதை தூக்கி வீட்டுல வச்சுக்க வேண்டிதான், அது பாட்டு ஒரு வாரமா இருக்கும். அது நம்ம நம்மளோட நம்மளோட சிங்கிங் வேல்யூக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா அதுல நம்ம பாடுறதுங்கிறது நம்ம பாடுற கஷ்டப்பட்டு உழைக்கணும். புரியுதா? ஒரு ஒரு மியூசிக்கால நம்ம நம்ம கஷ்டப்பட்டு பாடி ஒருத்தருக்கு அதுல அதுல கிடைக்கக்கூடிய ஆகா என்ன பாட்டு பா எப்படி பாடுறாப்லப்பா என்ன ஒரு என்ன ஒரு ஸ்கில் அப்படின்னு நம்ம நம்ம அந்த அதை வந்து வியக்கிறோம். அந்த வியப்போ அந்த வியப்பையோ அந்த என்ஜாய்மெண்ட்டையோ ஒரு அவார்டு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்ல. அதை வாங்கிட்டு அவார்டு வாங்கிட்டேன் அவார்டு வாங்கிட்டேன் வாங்கி வீட்டுல வச்சுக்க வேண்டியதான் இல்லையா? தப்பா சொல்லல, நான் யாரு என்கரேஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் என்கரேஜ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அத ஆனால் என்ன பர்பஸ்க்காக இது இது வந்து நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வச்சுக்கணுமே தவிர, பட் நாம நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் மியூசிக்ல. மியூசிக்ங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. வெறும் யாரும் நம்ம ஒரு பத்து பேர் பாடுறோம், பத்து பேர் ரிலாக்ஸ்டா உட்காந்து கேட்கறாங்க, பத்து பேர் என்ஜாய் பண்றாங்கிறது மட்டும் கிடையாது. அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு அவ்வளவு ஈஸியா ஒரு சாங் பிரசன்ட் பண்றதுக்கு நாம எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ரியாலிட்டி ஷோ பிளாட்ஃபார்ம்லாம் கிடைச்சா இதுதான் நான் நெக்ஸ்ட் டைம் எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். நிறைய பிடிக்கும்மா. இது ஒரு சாங் சொல்ல முடியுமா? இதுதான் பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்லாம் நிறைய சாங் இருக்கு. சும்மா ஒரு டியூஷன்ல தான் பாடலாம். சிந்தனை செய் மனமே மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை ஷண்முகனை. சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை ஷண்முகனை. சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை ஷண்முகனை. சிந்தனை செய் மனமே, மனமே செந்தமிழ்கருள் ஞான தேசிகனை ஞான கந்தனை வானவர்காவலனை குகனை. சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே
சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே Thank you, sir. Thank you. It was great pleasure to hear you. Before going to the judgment, you can contestants may please parliament in few words and you can announce the இப்போ எல்லாருமே வந்துட்டு பாடணும் பாடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆசை இருக்கு எல்லாருக்குமே. எனக்கு தெரிஞ்சு பொன்னி வடிவேலன் அவங்க வந்து இந்த பாட்டு பண்ணாங்க இல்லையா, நாளை இந்த வேலையை பார்த்து பண்ணாங்க, நைட் அட்டம்ப்ட். பட் ஷிவாஸ் ரொம்ப ரொம்ப சீரியஸா இருந்தாங்க, முகத்தை ரொம்ப சீரியஸா வச்சுட்டு இருந்தாங்க அவங்க. பட் பாட்டு ரொம்ப அழகா பாடினாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அவங்க அந்த அந்த சாங்கை நல்லா தரவு பண்ணிருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணி பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு அந்த ஜெயராஜ் கண்ணன் இல்லையா, அவர் நினைந்து நினைந்து நெஞ்சம் உருவே பண்ணாரு. அவரும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹை ரேஞ்ச் பாடக்கூடிய வாய்ஸ் இல்லை அவருக்கு, ரொம்ப வாய்ஸ் உடைய தன்மையே ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஒரு ஷில் வாய்ஸ், ரொம்ப ஈஸியா மேல போகக்கூடிய ஒரு வாய்ஸ். ஸோ அவரும் பாத்தீங்கன்னா வித் சோ மச் ஆஃப் ஈஸ் ரொம்ப அழகா பாடினார் அவரு. அப்புறம் ஹேமா சோனாவா, என்ன ஆடாத பணம் உண்டு பண்ணாங்களா அவங்க, ஆடாத மனம் உண்டு தானே பண்ணாங்க அவங்க. ஆமா, ஆடாத மனம் உண்டு வந்து பண்ணாங்க. அவங்கதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா கரெக்டா அந்த பிச்சிங் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க ஆரம்பத்துல இருந்தே, டக்குன்னு அந்த அந்த ட்ராக்கோட. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவேன், இது வந்து ரெண்டு பேர் பாடின பாட்டு ஆக்சுவலா, எம்எல்வி அம்மாவும் டிஎம்எஸ் சாரும் பாடின பாட்டு. அதை ரெண்டையும் எடுத்து பாடுறது மொத்தமா பாடி முடிக்கிறதுங்கிறது ஒரு விளையாட்டான காரியம் கிடையாது. அந்த அட்டெம்ட்டுக்கு வந்து நம்ம வந்து நம்ம வந்து அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். நிறைய இடங்கள்ல ஸ்கில்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பிடிச்சாங்க, எங்கன்னா பாடி தருணத்துக்கு மேல ஒரு இடத்துல பிடிச்சாங்க. ஸோ அவங்களும் நல்லா பண்ணாங்க. அண்ட் இவங்க மிஸ்டர் மிஸ்ஸஸ் விஜயா ஐயருங்கிறவங்க வந்து மலரே மலரே பண்ணாங்க. அண்ட் ஷீ ஆல்சோ டுக் கரெக்டான ஒரு, அவங்களுக்கு என்ன முடியுங்கிறது தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு சாங் எடுத்துக்கிட்டாங்க. ஷீ ஆல்சோ சாங் வெல், ரொம்ப நல்லா பண்ணாங்க. பண்ணாங்களே ஹேமா சோனா, அவங்க தான் ஃபோர்த் பொசிஷன்ல இருக்காங்க. நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க, அதனால ஃபோர்த் பொசிஷன். அப்புறம் பாத்தீங்கன்னா மலரே மலரே பாடினவங்க விஜய் ஐயர், அவங்க வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் ரொம்ப அவங்க பாடின பாட்டு ஒரு நல்ல சாங் தான், ரொம்ப சிம்பிளான சாங் தான். பட் அது ஒரு பெருசா இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய அளவுல ஒரு காம்படிஷன் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் சாங் அவங்க சூஸ் பண்ணிருக்கலாமோங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். அதே மாதிரி அவங்க எடுத்துட்ட பாட்டு அவங்க நல்லா பாடினாங்க. தேர்ட் பொசிஷன் இது சொன்னேன் இல்லையா, செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க வந்து இவங்க நம்ம பொன்னி வடிவேலன் அவங்க வந்து இது பண்ணாங்க, நாளை இந்த வேலையை பார்த்து பண்ணாங்க இல்லையா. அவங்க வந்து ஷீஸ் அட் த செகண்ட் பொசிஷன். ஏன்னா இன்னும் அவங்க நல்லா பாடலன்னு சொல்ல மாட்டேன், பட் அவங்க கொஞ்சம் சூப்பராகவே பாடினாங்க. பட் கொஞ்சம் சீரியஸா இருந்தது சாங். அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து யார் மிச்சம், ஜெயராஜ் கண்ணன். ராஜ் கண்ணன் அவர் தான் வந்து இது பண்ணது இல்லையா, நினைந்து நினைந்து நினைஞ்ச முருகதே பண்ணாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெஸ்ட்ங்கிறது வந்து அவர் தான். ஸோ ஹீஸ் கெட்டிங் த பெஸ்ட்ங்கிறது தான் என்னோட ஒரு ஜட்ஜ்மெண்ட். ரொம்ப நல்லா வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொடையே நீ இல்லை, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொடையே நீ இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே
வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்டு விண்ணிலவே. Thank you. Thank you, sir. Thank you so much. Thank you so much, Anna, for the judgment. And congrats to the winner, Jayaraj Kannan, and other three contestants also who all sang so well today. And I think it comes to an end here. Insta Singer 2, iniki idoda mudiyirudhu. But I think Thiru, namma idhilendha the finals kuda contestant. You have to take a person. மட்டும் பர்சனல் மெசேஜ் பண்றோம். யாரு அந்த பொசிஷனுக்கு செலக்ட் ஆயிருக்காங்கிறத நாங்க வந்து பர்சனல் மெசேஜ் பண்றோம். ஸோ அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஜட்ஜஸோட ப்ரீ ஃபைனல்ஸும் இருக்கு வித் அதுக்கு அடுத்தது வந்து நிர்மலா மேமோட ஃபைனல்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கும் எல்லாருமே வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இஃப் சப்போஸ் நீங்க இந்த இன்ஸ்டா சிங்கர்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கீங்கன்னா உங்க இன்ஸ்டாகிராம் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த டெக்னிக்ஸும் நீங்க எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல எப்படி உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும் லைவ் சிங்கிங் அப்படின்றத யூ கேன் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட். அந்த இதுல நீங்க வின் பண்றது கூட ஹையர் சான்சஸ். ஸோ இதுல வின் பண்ணாதவங்க அதுலயும் வின் பண்ணலாம். ஸோ அதனால ப்ளீஸ் பிராக்டிஸ் வெல். டீடைல்ஸ் எல்லாமே நாங்க குரூப்ல தனியாக குரூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஃபைனலிஸ்ட். ஸோ அந்த குரூப்ல வந்து எல்லா டீடைல்ஸும் நாங்க வந்து போவோம். ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு தான் அனந்தவண்ணா இன்னைக்கு ரொம்ப ஆப்டா கரெக்டா சொன்ன மாதிரி இதுல வின் பண்ணாதவங்க எல்லாம் நெவர் லூஸ் ஹார்ட். திஸ் இஸ் ஜஸ்ட் நோ யுவர் எபிலிட்டி. இதுல நிறைய பாட்டு கத்துட்டு இருப்பீங்க நீங்க, என்னெல்லாம் வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் மத்தவங்க எல்லாம் பாடுறாங்க அப்படிங்கறது நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ அதுலயே நம்ம மத்தவங்க சிங்கிங்ல நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரில என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறதுலாம் நம்ம பார்த்து பார்த்தே கத்துட்டு இருக்கலாம் இந்த காம்படிஷன்ஸ்ல. காம்படிஷன் இஸ் ஓன்லி ஃபார் அ ஸ்போர்ட்டிவ் thinking. So it increases your participation spirit and you get to know many people. நிறைய பேர் நம்மளுக்கு இதுல பாக்கலாம் தெரியும், ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அடுத்ததுல அவங்க சேர்ந்து வேற ஏதாவது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்கும். ஸோ காம்படிஷன் அப்படிங்கறதுல வின் பண்ணல அப்படிங்கறது ஒரு பெரிய கிரைட்டீரியாவா எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கறது எங்களோட ரிக்வெஸ்ட். நாங்க ஆன்லைன் சிங்கர்ஸ்க்கு we are just providing a platform for singing. அதுல உங்களோட நீங்க வெளியில வரணும், உங்களோட கெப்பாசிட்டி வெளியில தெரியணுங்கிறதுக்காக தான் எங்களோட சேனலோட ப்ரமோஷனே. ஸோ வின் பண்ணாதவங்க ப்ளீஸ் டோன்ட் லூஸ் ஹார்ட், வின் பண்ணவங்க ப்ளீஸ் கண்டினியூ ப்ராக்டிசிங். அடுத்தது இந்த மாதிரி வேற சேனல்ஸ் வேற நிறைய காம்படிஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நீங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களை அண்ணா சொன்ன மாதிரி ஃபுல் சாங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பழைய சாங்ஸ் நிறைய பேர் நிறைய எடுத்து பாடணும், ப்ராக்டிஸ் பண்ணோம், நாங்க கேட்டுக்கிறோம். இட் இஸ் ஜஸ்ட் support from our side for all the singers here. We are also learning a lot from you and from our honorable judges. Thanks to Ramamurthy sir for joining us also today. Ananthavanna, romba romba thanks ungalku. Thanks for accepting and coming today. And Thiru, thank you so much for adding me. I will choose you. Before ending, this is our 25th episode today in Insta Singer Championship. ஸோ 90s இருக்க எல்லா சிங்கர்ஸ் அங்க அவங்களோட சாங்ஸ் எல்லாத்தையும் நாங்க வந்து இது மூலமா ஷோகேஸ் பண்ணிருக்கோம். 70s 60s 70s இருக்கிற சாங்ஸும் அதோட சிங்கர்ஸ் எல்லாருமே ஷோகேஸ் பண்ணிருக்கோம். ஸோ எங்களோட கண்டஸ்டன்ட் வந்த ஜட்ஜஸ் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் மச். ஏன்னா நீங்க யாருமே இல்லாம இந்த 25 எபிசோட்ஸ் வந்து எங்களால கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியாது. பிகாஸ் 25 எபிசோட் பண்றது எவ்வளோ டிஃபிகல்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி கண்டஸ்டன்ட். எல்லா எபிசோடுக்கும் வந்து ஃபுல்லா பார்த்து எங்களை என்கரேஜ் பண்ணி கண்டஸ்டன்ட்டுக்கும் வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் ஜட்ஜஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு பானுரேகா ஆல்சோ ஃபார் வண்டர்ஃபுல் கோஆர்டினேஷன். ஸோ இந்த எட்டு எபிசோட்ஸ் அண்ட் ரெண்டு ப்ரீ ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் ஸோ எல்லாமே 90s இருக்கட்டும் 60s 70s இருக்கட்டும். ஏன்னா ஓல்டு சாங்ஸ் எடுக்கும் போதே நம்ம வந்து கொஞ்சம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவா என்ன ஏதோ ஒரு அன்சர்டன்டிட்டியோட தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம். இருந்தாலும் ஓல்டு சாங் கண்டிப்பா ப்ரமோட் பண்ணணும், எடுத்து பண்ணலாம் அப்படின்னு தைரியமா எடுத்து இவ்வளவு தூரம் வந்தது. இட்ஸ் வெரி ஹாப்பி ஃபார் அஸ் அடுத்த வாரம் எங்களோட 24th கெஸ்ட் அண்ட் 25th கெஸ்ட் அடுத்த வாரம் ஜாயின் பண்ண போறாங்க.
அது யார் இடத்துல நம்ம போஸ்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ அடுத்த வாரம் ப்ரீ ஃபைனல்ஸ் வித் ஃபைவ் ஆஃப் அவர் இன்டர்னல் ஜட்ஜஸ் பானுரிங்கா, அதுக்கப்புறமா வந்து ராஜ் நாயுடு, அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் ஹரிகிருஷ்ணன், ராஜ் நாயுடு இஸ் அ வாய்ஸ் ட்ரைனர், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிவேதா நரசிம்மன், சோ அவங்கள வந்து பிளேபேக் சிங்கர், பாலசுப்ரமணியம் ஹீஸ் ஆல்சோ பிளேபேக் சிங்கர், சோ அவங்களோட அடுத்த வாரம் ப்ரீ ஃபைனல்ஸ் இருக்க போகுது. அண்ட் நம்மளோட கிராண்ட் ஃபினாலேக்கு நம்ம 25th நம்மளோட ஜாயின் பண்ண போறாங்க. Thank you. 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 Thank you